அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய பிரியத்தை பெற்ற நல்லடியார்களாக எல்லோருமே ஆக முடியும். யாரை நாம் அவுலியாக்கள், வலிமார்கள் என்று சொல்கிறோமோ, இறைநேசர்களாகுவதற்கு பெரிய அற்புதங்களோ கராமத்துகளோ வெளிப்பட வேண்டும் என்பதல்ல. சின்ன சின்ன அமல்களை கொண்டு அல்லாஹுடைய அடியார்களாக, அவனுக்கு உகந்த மக்களாக ஒவ்வொரு மனிதனும் ஆக முடியும், ஒவ்வொரு முஸ்லீமும் ஆக முடியும். அத்தகைய ஒரு சில அமல்களைத்தான் நான் சுருக்கமாக கூற விரும்புகிறேன். அல்லாஹுடைய பிரியத்தை பெற்றுத் தருகிற அமல்களில் முதன்மையானது சிந்தித்து திருமறையை ஓதுவது, குர்ஆனை ஓதுவது, சிந்தித்து ஓதுவது. குர்ஆனுடைய சிறப்புகள் பலமுறை பேசப்பட்டாலும் பேசிக்கொண்டு, அதனால குர்ஆனுடைய ததப்பூர், குர்ஆனை சிந்தித்து ஓதுவது அல்லாஹ்வுடைய அடியாராக ஆக்குவதில் அதற்கு பெரும் பங்கு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை கொண்டுதான் தங்களுடைய கவலைகள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கினாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் குறித்து பல பேர் சொல்றாங்க, ஒரே ரக்காத்துல ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க. ஒரு ரக்காத்துல எப்படிங்க, சில இமாம்கள்ட்ட இரவுல ஒரு ரக்காத்து வித்துரு தொழுதாலும் போதும். ஒரு ரக்காத்துக்கு வித்துருக்கு என்ன அர்த்தம்னா, இரவுல தஹஜ்ஜுத் நிறைய தொழுதுட்டே வருவாங்க, கடைசியில ஒரு ரக்காத்து வித்துரு, ஒரே ரக்காத்துல மூணு குர்ஆனை முடித்தார்கள் என்று பல பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர் இல்ல, மறுக்கவே முடியாத அளவுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் குர்ஆன் மீது அவ்வளவு மஹப்பத் அவங்களுக்கு, குர்ஆன் மீது அவ்வளவு ஆர்வம் அவர்களுக்கு. ஒரே இறக்காத்துல ஓதி முடிச்சாங்க. அவங்க இறக்குற நேரத்துல அவர்கள் மீது வீட்டுல முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க, தாக்கப்பட்டது அவங்க மேல. தாக்கப்பட்டதுமே அவங்க மூணு கலிமாத்துகளை சொல்லிட்டு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. பிஸ்மில்லா, தவக்கல்து அலல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லிட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்புகள் பாய்ந்து கொண்டே இருக்குது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவஸ் ஸமீஉல் அலீம் இந்த ஆயத்தை ஓதுறாங்க, அவங்களுடைய ரூஹும் பிரிஞ்சிருக்கு. இதான் அவனுடைய முன்னோர்கள் குர்ஆன் மீது வைத்திருந்த அர்த்தம். இமாம் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே இரவுல ஒரு ரக்காத்துல குர்ஆனை ஓதக்கூடிய பெரியார்களில் இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் ஒருவர். ஒரு ரக்காத்துல ஓதி முடிச்சிருவாங்க. அவங்க இறக்குற நேரத்துல சொன்னாங்க, நான் எந்த இடத்தில் இறக்க போகிறோனோ இந்த இடத்துல மட்டும் நான் 7000 குர்ஆனை ஓதி நிறைவு செய்திருக்கிறேன். 7000 குர்ஆன். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் குர்ஆனோடு எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு குர்ஆன் என்பது எவ்வளவு தூரத்தில் நாம் இருக்கிறோம். 7000 குர்ஆனை அவர்கள் முடித்ததாக சொல்லப்படுது. தமீமுத்தாரி ஒரு கிறிஸ்தவ பாதிரியராக இருந்து முஸ்லிமானவர், இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவருக்கு குர்ஆன் மீது பற்று, ஒரு ரக்அத்தில் ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க. அருமையானவர்களே, ஆக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தருவதில் குர்ஆனுடைய அமல் ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தில் நமக்கு அதுதான் குர்ஆனுடைய தொடர்பு ஏற்படுத்தது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஆவதற்கான, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கான இரண்டாவது அமல் என்ன? அத்தகர்ரப் பின் நவாஃபிலி இலல்லாஹ், நிறைய நஃபிலான வணக்கங்கள் செய்யணும். நஃபில் என்ற போதே நாம நஃபில் தொழுகையை மட்டும் தான் நினைக்கிறோம். நஃபிலான வணக்கம்னா நஃபிலான தொழுகை மாத்திரம் அல்ல, நிறைய தொழுகை நேரம் உள்ளவங்களுக்கு நிறைய தொழலாம், நிறைய நஃபிலான நோன்பு வைக்கிறவங்களுக்கு நஃபிலான நோன்பு வைக்கலாம். நிறைய தர்மங்கள், உபரியான தர்மங்கள் செய்ய நினைப்பவர்கள் உபரியான தர்மங்கள் செய்யலாம். எல்லா வணக்கத்திலேயும் உபரியான நஃபிலான வணக்கங்கள். இந்த நஃபிலான வணக்கத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா செய்வீங்களோ, ஒரு கட்டத்துல உங்களுடைய உறுப்புகளில் இருந்து செயல்படுகிற, உங்களுடைய உறுப்புகளில் இருந்து வெளியாகிற எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாயிடும். உங்க கையிலிருந்து வெளியாகிறது அல்லாஹ் விருப்பமானதுதான், நீங்க பேசுறது அல்லாஹ் விருப்பமானதாயிடும், நீங்க நடக்கிறது அல்லாஹ்வுக்கு பிரியமானதாயிடும். அதனால நஃபிலான வணக்கங்களை கொண்டு ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குவதை போல வேறு எதை கொண்டு நெருங்கிறது கிடையாது. அதனால இந்த சோதனையான காலகட்டத்தில் நஃபில் வணக்கங்கள் நிறைய செய்யுங்க. நிறைய இந்த லாக்டவுன் காலங்களில் எவ்வளவு நேரங்கள் இருக்கதான் செய்யுது, அந்த நேரங்களில் நஃபிலான உபரியான வணக்கங்கள் நிறைய தொழுகிறது, நிறைய குர்ஆன் மற்ற வணக்கங்கள் அதிகமாக செய்யும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தருகிற அமல்களில் மூன்றாவது அமல் என்னன்னு சொன்னா, அதிகமாக திக்ர் செய்வது. அதிகமாக திக்ர், திக்ருக்கு மார்க்கத்தில் எந்த கட்டுப்பாடுமே இல்லை. எல்லா நிலைகளிலும் திக்ர் செய்யலாம், ஒது இருந்தாலும் செய்யலாம், ஒது இல்லாவிட்டாலும் செய்யலாம், கபிலாவை முன்னோக்கியும் செய்யலாம், கபிலாவை பின்னோக்கியும் செய்யலாம். நம்ம அல்லாஹ் மீது அன்பு வச்சிருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? திக்ர் தான். உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்த மனிதனுடைய உள்ளத்துல திக்ரை கொண்டு மகிழ்ச்சி வருவதில்லையோ அந்த மனிதனுடைய உள்ளம் செத்து போன உள்ளம்.
அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷம் உள்ளத்துல வரணும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற போது ஒரு மகிழ்ச்சி வரணும். யாருடைய உள்ளத்தில் திக்ரை கொண்டு இன்பம் வருவது கிடையாதோ அறிந்து கொள்ளுங்கள், அந்த உள்ளம் செத்து போன உள்ளம், கல்ப மையத் என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திக்ர் பலவிதமான திக்ர்களை விரும்புவாங்க.